மதுரையில் அரை மணி நேரமாக பலத்த மழை பெய்தது. மதுரை மாவட்டத்தில் சுமார் அரை மணி நேரமாக பலத்த மழை பெய்து வருகிறது. மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் பைபாஸ் சாலை, காலவாசல், ஆண்டாள்புரம், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து ஐந்தாவது நாளாக மாலை நேரங்களில் மழை பெய்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு மாநில நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் நடத்திய போஷன் அபியான் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி துவக்கி வைத்து ஸ்டால்களை பார்வையிட்டார். தமிழ்நாடு மாநில நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் திருவண்ணாமலை லைன் சங்கம் இணைந்து நடத்திய மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் வழி நடத்தினர்களுக்கான போஷன் அபியான் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு விழா திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் உள்ள ஆண்டாள் சிங்காரவேலு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். பின்னர் மண்டபத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அமைந்திருந்த ஊட்டச்சத்து சம்பந்தமான ஸ்டால்களை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பெற்றனர். சமுதாய அமைப்பாளர்கள் செல்வராணி, இந்திரா மற்றும் உமா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து இருந்தனர். நிகழ்ச்சியின் அனைத்து ஏற்பாடுகளையும் உதவி திட்ட அலுவலர் ஜான்சன் அவர்கள் செய்திருந்தார். மதுரையில் மலைக்கு சாய்ந்த மரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரையில் பெய்த மழையில் பல இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் கீழே விழுந்தது. மதுரை விமான நிலையம் சாலையில் பெருங்குடியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மரங்களும் 5க்கும் மேற்பட்ட மின்கம்பங்களும் விழுந்து சேதமடைந்தது. இதனை மதுரை தீயணைப்புத்துறையினர் அகற்றினர். இந்நிலையில் மதுரை பைபாஸ் சாலையிலிருந்து பொன்மேனி வழியாக மாடக்குளம் செல்லும் சாலையில் சுரேந்திர நகர் என்ற இடத்தில் மிகப்பெரிய வேப்பமரம் ஒன்று சாலையில் விழுந்தது. இதனால் பொன்மேனியிலிருந்து மாடக்குளம் மற்றும் பைபாஸ் சாலைகளில் போக்குவரத்து தடைபட்டது. உடனடியாக தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைவாக வந்த தீயணைப்புத்துறையினர் மின் மோட்டார் பொருத்திய மரம் அறுக்கும் இயந்திரம் மூலம் மரத்தை வெற்றி அகற்றினர். உசிலம்பட்டி அருகே கொங்கப்பட்டியில் சாக்கடை நீர் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் அருகே உள்ளது கொங்கப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் ஆதி திராவிடர் காலனி பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் உசிலம்பட்டி நகர பகுதிகளில் உள்ள சாக்கடை கழிவு நீர் அனைத்தும் இந்த காலனி பகுதியின் முன்பு தேங்கி வருகிறது. காலனி மக்களுக்கு குடிநீருக்காக அமைக்கப்பட்ட போர்வெல் அந்த பகுதியில் உள்ளதால் குடிநீருடன் சாக்கடை நீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் சாக்கடை நீர் தேங்கி கிடப்பதால் அதிலிருந்து டெங்கு கொசுக்கள் அதிகம் உற்பத்தியாகி வருவதாகவும் இரவு நேரம் மட்டுமல்லாமல் பகலிலும் கொசுக்கள் கடிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேங்கியுள்ள சாக்கடை நீரை அகற்றி தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி குறித்து அவதூறு செய்தி பரப்பியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உசிலம்பட்டியில் பாஜக கட்சியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி பிறந்தநாள் கொண்டாடுவது குறித்து விமர்சித்து சமூக வலைதளங்களில் சிலர் மோடி உருவமையை எரித்து வீடியோ வெளியிட்டிருந்தனர். இது சமூக வலைதளங்களில் வைரலானது. இவர்களை கைது செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு பாஜக கட்சியினர் மாவட்ட செயலாளர் தங்கராஜ், ஒன்றிய தலைவர் தீபன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீர் சாலை மறியலில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவம் அறிந்த போலீசார் அவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மதுரையில் டெங்கு நோய் பரவும் அபாயம் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமா மதுரை மாநகராட்சி? மதுரை மாநகராட்சி 76வது வார்டு உட்பட்ட நேரு நகர் நேதாஜி மெயின் ரோடு குடிநீர் குழாய் உள்ளது. இது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக சுமார் 5 அடி ஆழத்திற்கு மேல் 3 அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு அதில் மழைநீரும் சேர்ந்து உள்ளதால் டெங்கு கொசு உருவாகியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் டெங்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மாநகராட்சியிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும்
பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த குழியில் இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் பலர் இதில் விழுந்தும் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை காந்தி நகரில் உள்ள முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான மருத்துவமனையில் உடல் ஆரோக்கியம் குறித்து சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்ட கருத்தரங்கம் நடைபெற்றது. முன்னாள் இராணுவ வீரர்கள் மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் சந்தேகங்களுக்கும் தகுந்த பதிலளித்து உடல் அளிக்கும் குறித்து கருத்துக்களை எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு கர்னல் ருஷிகேசவன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். தங்கதுரை அவர்கள் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். மேலும் மருத்துவமனையில் மருந்துகள் சரியான முறைகளில் கிடைக்கிறதா மற்றும் குறித்த நேரத்தில் மருத்துவ ஆலோசனைகள் மருந்துகள் சரியாக கவனிக்கப்படுகிறதா என்பது சம்பந்தமான விழிப்புணர்வு மற்றும் பங்கு பெற்ற அனைத்து பயனர்களுக்கும் ஆலோசனை விழிப்புணர்வு அவர்களுடைய சந்தேகங்களுக்கும் தீர்த்து வைக்கப்பட்டன. அருகில் உள்ள மருத்துவமனைகளில் உள்ள மருந்துகளை சரியான நேரத்தில் ஒரே நேரத்தில் கிடைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். பாடுபட்ட அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் முன்னாள் இராணுவ வீரர்கள் சங்கத்தினுடைய தலைவர் கருணாநிதி நன்றி தெரிவித்தார். போளூர் எல்ஐசி கிளையில் முகவர் தோழர்களின் அனைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எல்ஐசியை காப்போம், முகவர்களை பாதுகாப்போம் என்று கரகோஷம் எழுப்பி பாதை. இது எந்த அரசியல் சார்ந்த பத்திரிகையும் அல்ல, எந்த அமைப்பு சார்ந்த பத்திரிகையும் அல்ல, யார் மீதும் பழி போடுவதற்கும் அல்ல, யாரையும் குற்றம் காணுவதற்கும் அல்ல. இது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த சத்திய பாதை நேரிய வழியில் செல்வதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை. இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.